தங்கத்திற்கு உடனடி பணம் ஸ்ரீ அட்சயா ஜுவல்லர்ஸ். தொடர்புக்கு 7373311666. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அங்கே பணி செய்கின்றவர்கள், செயலர்கள், அதில் தலைவராக இருக்கிறவர்கள், நிர்வாகஸ்தராக இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் அவங்க வந்து அங்கே வந்து என்னென்ன கடன் பட்டிருக்கிறார்களா இல்லையா, அல்லது அரசு ஊழியர் பட்டிருக்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் தகவல் சேர்ப்பதாக இங்கே தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய முதல்வர் அவர்கள் நேற்று பேசுகின்ற பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நிறைய முறைகேடுகளும் விதிமீறல்களும் அதிகமாக இருக்கிறது. நான் அந்த விதிமீறல்களும் முறைகேடுகளும் அதிகமாக இருக்கிற காரணத்தால் தான் ஏறத்தாழ 81% அளவிற்கு ரசீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொடுக்க வேண்டியது 19%தான். ஆனால் அதில் வந்து என்ன முறைகேடுகள் விதிமீறல்கள் இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, விவசாய நிலப்பரப்பிற்கு மேலே அடங்கலில் எவ்வளவு பரப்பு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதோ அதைவிட கூடுதலான பரப்பளவிற்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே கூட்டுறவு கடன் சங்கங்களில் வழங்குகின்ற அந்த அரசு நிர்ணயம் செய்திருக்கின்ற சங்கம் நிர்ணயம் செய்திருக்கின்ற அந்த கடன் தொகை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு சோளம் 8000 ரூபாய், சோளம் விவசாயம் பண்ணால் 8000 ரூபா வரைக்கும் வாங்கலாம் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் இவ்வளவு கடன் வழங்கலாம் என்று அது வந்து விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோளத்தை போட்டு மஞ்சளுக்கு வாங்கியிருக்காங்க 69000, சோளத்தை போட்டு வாழை வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 31/1/2021 பின்னாடி விவசாயிகளுக்காக கூட்டுறவு சங்கங்களில் கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய அந்த கடன் தொகையை பெறுவதற்காக இருக்கக்கூடிய மிரர் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டில் இந்த பணம் வாங்கணும் அவங்க கடன் தொகையை. அந்த கடன் தொகையை வாங்கின்ற பொழுது 31/1/2021 பின்னாடி அந்த வாங்கின கடனுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய பட்டியல் இருக்குது, நிச்சயமாக வரக்கூடிய மானிய கோரிக்கையில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னென்ன தவறு, குவாரி நடந்துக்கிட்டு இருக்க நிலத்திற்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நேற்று நிதியமைச்சர் ஒன்றை தெரிவித்தார்கள், நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். நம்ம வந்து திருவாரூர் மாவட்டத்தில் மணலி கூட்டுறவு பண்டாசாலையில் தண்டலச்சேரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அரசு கல்லூரி இருக்கிறது. அந்த அரசு கல்லூரியில் 3 நபர்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யசோதா, கணவர் பெயர் ராமச்சந்திரன், இன்னொரு பெண்ணுடைய பெயர் தமிழரசி, கணவர் பெயர் மொராஜி தேசாய், மூன்றாவது ரவிக்குமார் என்ற ரவி, ரவிக்கண்ணன் என்ற ரவி, 3 பேரும் அரசாங்க நம்முடைய கல்லூரிக்கு பாத்தியப்பட்ட நிலத்தினுடைய சர்வே நம்பரில் கடன் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன், பயிர்க்கடன் என்பது நெல்லுக்காக ஒரு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பயிர்க்கடனில் பார்த்தீங்கன்னா அந்த ரவிக்கண்ணன் என்ற ரவி 85000 ரூபா 1 ஏக்கர் நிலம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது அடங்கலில், அவருக்கு வாங்கியிருக்கின்ற கடனில் சுட்டி காட்டப்பட்டிருப்பது அந்த சர்வே நம்பரில் 1 ஏக்கர். ஆனால் அவர் வாங்கியிருக்கிற கடன் 85000 ரூபா. இங்கே எல்லா விவசாயியும் உட்காந்துருக்கீங்க, நெல்லுக்கு 1 ஏக்கருக்கு 85000 ரூபா இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்குது, இவ்வளோ வாங்கலாம்னு. அந்த ரூபா வந்து 20000, அதிகபட்சமானால் 22000 இருக்கும். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒன்று இருக்கிறது, மஞ்சளுக்கு எவ்வளோன்னு இருக்குது, எல்லா பயிர்களுக்கும் இருக்குது, மரவள்ளி கிழங்குக்கு எவ்வளோன்னு இருக்குது, அதே மாதிரி இரவை பயிர்களுக்கு எவ்வளோன்னு இருக்குது. நான் புள்ளி வர நிறையா இருக்குது, வருகின்ற பொழுது நான் மானிய கோரிக்கையில் தெளிவாக மாவட்ட வாரியாக நிச்சயமாக அந்த அவையில் வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.